ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி டே விலாக் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து நடண்டா பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, காய்ச்சல் அடிக்குது. ரெண்டு நாளைக்கு முன்னாடி டேப்லெட் வாங்கி கொடுத்தா திரும்ப அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லாம் போயிடுச்சு. அவளுக்கு சூப் தான் இன்றைக்கி கொஞ்சம் ரெடி பண்ணுறேன். நேற்றுக்கு வந்து பார்த்துட்டு சில பேர் வந்து சிரிச்சிங்க நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு, சில பேர் வந்து கமெண்டே பண்ணல, சேட் ஆகிட்டேன். சரி பரவாயில்ல, சும்மா நான் ப்ராங்க் பண்ணலாம் தான் பண்ணேன், அது உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி பார்க்கலாம். நீங்கள் போய் ரேவதி அம்மாலாம் கமெண்டே பண்ணல தெரியுமா, நிஜமாலாம் சேடாக இருக்குது. விஜயனாவும் கமெண்ட் பண்ணல, இன்னும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணவே இல்லை. எல்லாத்தோட பேர் சொன்னால் லிஸ்ட்டு பெருசாயிரும். சரி பார்க்குறேன், இனியை பாப்பாவுக்கு ஏதோ ஒன்று செஞ்சு விட்டுட்டு நானே இன்னைக்கு குளிச்சுட்டு கொஞ்சம் மற்ற வேலைகளும் பார்க்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், காலைல குளிர்க்கு டீ குடிக்கல. நீ காலைல எழுந்திரிக்க லேட்டாக தான் எழுந்திரிச்சேன், லேட்டாக எழுந்திரிச்சு டீ வச்சு குடிச்சிட்டுக்கிறேன். பாருங்கள், மணி 9:30 ஆயிடுச்சு. ஜா ஜா, கொஞ்சம் சிப்ஸ் வாங்கிட்டு வந்தார். இந்த பலா இருக்குல்ல, அதில் போட்ட சிப்ஸு தான் இது. எப்பயாவது ஒரு கதை எங்களுக்கு கிடைக்கும், ஜாஸ்தி எங்களுக்கு கிடைக்காது, எப்போயாவது ஒரு டைம் தான் கிடைக்கும். இன்றைக்கி கிடச்சது சாப்பிட்றேன். அப்புறம் முறுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வந்தார். இதா தமிழ் கடை இருக்குது, ஆனால் அது என்ன, ஒவ்வொரு டைம் பேக்கெட்டில் எப்படி தெரியுமா வரும், ஒரு மாதிரி பழசான மாதிரி வரும். சில சமயம் தான் கொஞ்சம் நல்லா கிடைக்கும், சில சமயம் வந்து பழசான மாதிரி அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குமே, மொக்க ஸ்மெல் அடிக்குமே, அந்த மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிடும். பலாக்காய் சிப்ஸு நம்ம ஊரில் வந்தாக்கா நேந்திரப்பழக்காய் சிப்ஸு, நேந்திரப்பழ சிப்ஸு, அந்த குச்சிக்கிழங்கு சிப்ஸு, இதெல்லாமே மிஸ் பண்ணுவேன். இது எங்கே எப்பயாவது ஒரு டைம் தான் கிடைக்காங்க, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், இங்கே கிடைக்கும், வாங்கிட்டு வருவார். அது ஒரு பேக்கெட் ரெண்டு பேக்கெட் தான் வாங்கிட்டு வருவார், ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குமா. அது சாப்பிட்றக்கும் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு கடைசியில் கொஞ்சமாக தான் கிடைக்கும், பசங்களுக்கெல்லாம் போக கம்மியாக தான் கிடைக்கும். விஜயனா உங்களுக்கு தான், எல்லாத்துக்குமே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுங்க, நம்ம ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடுங்க. எங்களுக்கு இங்கே கிடைக்கிறது கஷ்டம் தான். வெளியூரில் இருக்கிற நிறைய சிஸ்டர் கூட இருக்காங்க, துபாயில் கூட சிஸ்டர் இருக்காங்க, அவங்களுக்கு கூட கிடைக்குதா என்னன்னு தெரியல. கிடைக்குன்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரி டீ குடிச்சிட்டு இன்றைக்கி அவங்களுக்கு நாஸ்தா என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேகி பண்ணுறதுக்கு மேகிக்கு தேவையான பொருட்கள் தான் எடுத்துக்கோங்க. பாருங்கள், அவளுக்கு சூப்பு மாதிரி வச்சு கொடுக்கலான்னு காய்ச்சல் அடிக்கிறதில்ல, அதனால் கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, அப்புறம் பேபிகார்ன் எடுத்துருக்குறேன். இதை தான் க்ளீன் பண்ணி கடாயில் போட்டுக்க போகிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம், என்னோடய கிச்சன் கொஞ்சம் இதாக தான் இருக்கும், பார்க்குறவங்க எதாவது நினச்சிக்காதீங்க. தண்ணி க்ளீன் பண்ணவே இல்லை, எல்லாம் கிச்சன் எல்லாம் குளிர் தொட்டி ஜாஸ்தி நேரம் கையை தண்ணியிலே வச்சுட்டு இருந்தாக்கா உடம்பு சரியில்லாமல் போயிரு. ஏற்கனவே நமக்கு உடம்பு சூப்பராக இருக்குது, இல்லை வேறு தண்ணியிலலாம் கை வச்சோம்னா இங்கேயும் நான் சூப்பராக இருக்கும். அதனால் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஒரு நாள் ஹோம் டூர் போடுறேன். இப்போ தண்ணி வச்சுருக்க கடாயில் 2 கிளாஸ் அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன். காய் கொஞ்சம் வேகணும், வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் மேகியெல்லாம் போட்டு பண்ணிடலாம். இது வந்து நாங்கள் எண்ணெய் ஜாஸ்தி சேர்த்தாமல் சும்மா அப்படியே சிம்பிளாக பண்ணி கொடுப்பேன், ஏன்னாக்கா வாமிட் வரும் உங்களுக்கு இந்த குளிர்காலத்துக்கு, அதுக்கு காய்ச்சல் வந்தாலே வாமிட் வரும். அதனால் இந்த மாதிரி தான் சூப்பு வந்து எண்ணெய் இல்லாமல் வெறும் பெப்பரு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சூப்பு மாதிரி போட்டு பண்ணி தருவேன். வெங்காயம் தக்காளி கூட ஜாஸ்தி சேர்த்த மாட்டேன், வெறும் காயிலேயே வந்து அதை வேக வச்சு கொடுப்பேன். அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இதில் காய்களெலாம் சேர்த்துறேன், பூரா காய் மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சிட்றேன். எல்லாத்தையும் போட்டுருவேன், போட்டு அப்புறம் மஞ்சத்தூள் உப்பு போடலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன் சூப்பில், இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு போட்டு சேர்த்தி நல்லா இது நல்லா கொஞ்ச நேரம் கொதிட்டோம், கொதிஞ்சது கொஞ்சம் இதாக விட்டோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து மேகி போடலாம், நல்லா வேகணும். அப்போ தான் இவளுக்கு சாப்பிட, ஒரு அரை வேக்காட்டில் கொடுத்தா கூட நல்லா தான், ஆனால் இவளுக்கு சாப்பிட மாட்டாளுங்க. கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் வந்து இவ சாப்பிடுவான், அதனால் கொஞ்சம் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம இவளுக்கு கொடுத்தோம்னா சாப்பிட்டுக்குவாங்க. அது வரைக்கும் நம்ம டக்கன் போட்டு மூடி வச்சிடலாம். ஓகே, மூடி வச்சிட்டேன், மூடி வச்சிட்டேன். என்னோடய கிச்சன் எல்லா சாமானமெல்லாம் பாருங்கள், இப்படி பரப்பி பரப்பி கிடக்குன்ட்டு. இதெல்லாம் டப்பாங்கெல்லாம் ஒரு நாள் க்ளீன் பண்ணணும், கழுவணும், நிறைய வேலைங்க இருக்குது. குளிர் ரொம்ப ஐஸ்மாக இருந்தது, இப்போ தான் ஒரு 4-5 நாள் தான் கொஞ்சம் குளிர் வந்து சரியாக இருக்குது, கம்மியாக இருக்குது. வெயிலும் கொஞ்சம் ஓரளவுக்கு அடிக்குது, இந்த டைம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து சுத்தமாக வெயிலும் இல்லை, குளிரும் இதாக இருந்ததா குளிராகவும் இருந்துச்சா, அதனால் நான் வந்து கிச்சன் வந்து க்ளீன் பண்ணவே இல்லை.
ஜாஸ்தி. நான் எப்படி நான் எனக்கு கிச்சன் க்ளீன் பண்ண ஒரு நாள் ஆகும், அதனால் நான் வந்து கை வைக்கலை. கை வச்சேன்னா வந்து என் தண்ணியிலேயே கை வச்சிட்ருப்பேன்னா கை கால்லாம் நல்லா ஊறி போயிடும், அப்புறம் அடுத்த நாள் நான் காய்ச்சல் தான் படுத்தாகணும். அதனால் நான் இப்போ பண்ணவே இல்லை. பாப்பாவுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் மாத்திரை மருந்தெலாம் வாங்கி கொடுத்தேன், அவள் சாப்பிட்டா அப்பயும் அவளுக்கு வந்து மறுபடியும் ரெண்டு நேரத்துக்கு நல்லா இருந்தால் திரும்ப இன்றைக்கி ஆரம்பிச்சிருச்சு. பெரிய பண்ண வேலை தான், ஃபேன் போட்டுவிட்டு தூங்கியிருக்கிறாங்க, அதனால தான் அவளுக்கு கொஞ்சம் காய்ச்சல் வந்து அடிக்குது. சரி, இது ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம மற்ற வேலைங்களாம் கொஞ்சம் பார்த்துருக்கேன். கோதுமை அரைச்சிட்டு வந்தேன், அதெல்லாம் போட்டு வைக்கணும். போட்டு வச்சுட்டு அப்புறம் நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். காய் இப்போ நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து இப்போ மேகியெல்லாம் இந்த கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கேன், எல்லாத்தையும் போட்டுடலாம். பெப்பர் போட்டுறேன். காயில் வந்து ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன், உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும், கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சூப்பு மாதிரி நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்க வச்சோம்னாக்கா இன்னும் நல்லாயிருக்கும். பசங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலே ஒன்றும் செய்ய முடியல நிஜமாலுமே ஃப்ரெண்ட்ஸ், அவங்களையே பார்க்கறது கஷ்டமாக இருக்கும். இப்போ எனக்கு கொஞ்சம் தண்ணி நிறையாவே வச்சிட்டேன், இது கொஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா குளகுளம் ஆயிரும். கெட்டியாக மொத்தம் தண்ணியாட்டவே வைப்பேன். பவுடரும் இருக்குது, பெப்பர் கொஞ்சம் போட்டிருக்கேன், பவுடர் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சோம்னா நல்லா வெந்துடும். இதில் வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்த்தலை, சும்மா காய் மேகி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சு கொடுக்குறேன். கொஞ்சம் பெப்பர் போட்டுருக்கேன், பஸ் இவ்வளோதான் போடுவேன், வேறு எதுவும் போட மாட்டேன். கொஞ்சம் வேகட்டும். மேகி கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. பாதி வேகும் போதே கடைக்குட்டிக்கு வந்து பசி ஆகிடுச்சு, வாங்கி சாப்பிட்டாங்க. இங்கே பாருங்கள் மேகி ரெடி ஆகிடுச்சு. தண்ணியாட்டிருக்குதா குளக்குளன்னு, இது சாப்பிட்ற கொஞ்சம் நல்லாயிருக்கும். முதல்ல அவளுக்கு முதல்ல கொடுத்து ஊற்றி கொடுத்துடலாம். உனக்கு தான் போட்டு கொடுத்தா சாப்பிட வேண்டியதானே பிரக்யா இல்லே சம்மச்சில் இவளுக்கு சரிசுமா முதல்ல போட்டு கொடுத்துருவேன். அக்ஸரா அக்கே டால் கப்பிலே சம்மச்சு மேலையா பாதி ஹிந்தி பாதி தமிழ், ஏன்னா சம்மச்சு மேலே அப்படிதான் பேசுவா, பாதி ஹிந்தி பாதி தமிழ் கலந்துதான் பேசுவா. ஊத்தியோ உனக்கு எவ்வளோ வேணுமோ ஊத்தியோ. சரிஷ்மா முடிச்சா மேகி பிள்ள தோடா சப்பி கேள்வி முடிச்சா பாருங்க காய்ச்சல் எப்படி பார்த்துருக்கேன். வந்து யூனிஃபார்ம் கூட மாற்றலை. ஆ இன்னி ஃபேன் போட்டு அவ்வளோ படுக்க சொல்லு. சரி வெந்திரி தோடாசா பீக்கே சோஜா பூக்கிசா மத்து சொல்லுவோம். உடிச்சா உடிச்சாண்ணா யூனிஃபார்ம் கூட மாற்றாமல் அப்படியே உட்காந்துட்டேன். நீ எங்கிட்ட நல்லா அடி வாங்க தெரிஞ்சுக்கோ, ராத்திரி போட்டின்னு வச்சுக்க பண்ணுறது பூரா யோதா. இந்த வேலை தான் யோதா பண்ணுறது, ஃபேன் கேட்குதா ராத்திரி தூங்கும் போது உனக்கு என்ன பிரக்யா சோறா? இந்த குளிரில் வந்து உனக்கு ஃபேன் கேட்குதா? ஆ சாப்பிடுந்தா எந்திரிச்சு சூடாக சாப்பிடு. காலுங்கிடா மூஞ்சி பாரு எப்படி இருக்குதுன்னு. காலுங்கினா ட்ரெஸ்ஸை மாற்று முதல்ல, சூப் ஆடுறதுக்குள்ள குடி நம்மளும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இவ்வளோக்கிட்ட இதே தான் எனக்கு தொல்லை. பாருங்க இது ரெண்டு பாருங்க. ஹாய் சொல்லு, எப்படி இழுத்து போட்டிருக்க பாருங்க. நான் எல்லாம் நீட்டாக எடுத்து தினமும் மடித்து மடித்து வைக்க வேண்டியது, இவளுக்கு இதே தான் பொழப்பு. ஹாய் சொல்லு எல்லாத்துக்கும். ஹாய் வாய் தரம் சொல்லு. ஆ அவ்வளோதான். ஹாய் நீ ரெண்டு பேர்த்து தண்ணி ஊற்றி விட்டேன், குளிச்சுட்டாளுக நான் குளிச்சுட்டு வந்துட்டேன், மேகி போட்டு கொடுத்தா சாப்பிட்டுக்கிறாளுங்க. கிட்டத்தட்ட 4 மணி ஆக போகுது. பிரக்யா டியூஷனுக்கு டைம் ஆகுது, டியூஷனுக்கு டைம் ஆகுது, நம்மளுக்கும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு டியூஷனுக்கு. உப்பு கரெக்டாக இருக்கா? நான் உப்பு செக் பண்ணவே இல்லை. சூப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம் நம்ம. இன்றைக்கி டே விலாக் இவ்வளோதான். இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இவங்களுக்கு பார்க்குறது நம்மளுக்கு டே விலாக். நிஜமாக வெளியே போகிறதுக்கு ஆசையாக இருக்குது. பசங்களை இப்படி வச்சுக்கிட்டு நான் எப்படி வெளியே போட்டோம்? எக்ஸாம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எக்ஸாம் தொட்டு தான் அவ்வளோ மைண்ட் வச்சு அனுப்புறேன் ஸ்கூலுக்கு, இல்லைனாக்கா நம்ம வீட்டில் பார்த்துருக்கலாம். விஜயண்ணா உடம்பு சரியில்லாத நேரத்தில் சூப் சாப்பிடுங்க. தண்ணியை கொடுத்து வைச்சு பிரக்யா.
அவளுக்கு தண்ணி எடுத்து விடும், அங்கே அண்டால் கண்ணு தள்ளி விட்ட போகிறான். சூடாக இருக்குது, சூட சூட மேகி சூப் குடிக்கிறீங்களா? எப்படி இப்படியா? ஓ, கீழே விழுகுது. மொதல் வயசு சாப்பிட்றேன். நான் சுட்டுருச்சு, நிஜமான சூப் பிடிக்கலாம். எல்லாம் கீழே மேலே கொட்டிட்டு தான் குடிக்க முடியும். சூப்பர் சூப், நிஜமான சூப் சூப்பராக இருக்கு. நல்ல வெங்காயம் தக்காளி சேர்த்த மாட்டேன், வெறும் காய்கறி மட்டும் தான். நான் ஏற்கனவே காமிச்சேன்ல, பெப்பர் போட்டு கொதிக்குவோம். அவங்க அப்பா வந்தால் இன்னும் பெப்பர் போடுவார். நல்லாக்கா? ஆ, எப்படி சொல்கிறா பாருங்க, நல்லா இருக்கிறான். எல்லாம் அந்த காய்ங்கள்லாம் பொறுக்கி பொறுக்கி சாப்பிட்டு, இவளுக்கு பெப்பர் கம்மியாக போடணும். பெப்பர் போடத்துட்டு மேடம்னால சாப்பிட முடியல. பெப்பர் கம்மியாக போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு அவளுக்கு. பெப்பரை குழுவை தொட்டி நான் பெப்பர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டேன். பாருங்க, 4 மணி ஆக போகுது. எங்களுக்கு மத்தியானம் லஞ்சே எப்பயுமே 3:30-4 மணி தான் எங்களுக்கு எப்பயுமே. எல்லாம் டீ குடிப்பாங்க. ஸ்பூனே சூடாக இருக்குது. ஊதிதான் சாப்பிடணும். அப்புறமேட்டிக்கே சொன்னது சாரி. நிஜமாலுமே ஏன்டா வீடியோஸ் பண்ணுன்ட்டுருக்குது எனக்கு. சில பேர்த்துக்கு பிடிச்சிருக்கலாம், சில பேர்த்து பிடிச்சிக்காம கூட இருக்கலாம். ப்ராங்க் பண்ணிட்டாலே நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கலாம். சாரி. ஆனால் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்துட்டுருக்கு, நானும் டெலீட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பார்க்கலாம். என்ன இது வேணுமா? பட்டாணியா? இவ்வளோ வச்சுக்கிட்டு நம்மளுக்கு நிம்மதியாக ஒன்று சாப்பிட விட மாட்டான். இங்கே நல்லா இங்கே வா, கிட்ட வா. சளி பிடிச்சாலே எல்லாத்துக்கிட்டே இதே ப்ராப்ளம் தான் எனக்கு. இங்கே பாருங்கள், அவளுக்கு தனியாக போட்டு கொடுத்துருக்க, அப்பயே அவளுது போய் எடுக்க மாட்டேங்கிறான். ஏன், உனக்கு தனியாக கொடுத்துருக்கல, சாப்பிட வேண்டியதானே? என்னதுலையே அவன் கை வைக்கிற? என்ன சூடாக இருக்குது, உனது ஆறி போச்சு, சாப்பிடு. பாருங்கள், அவளுது வேண்டாமா, என்னது தான் வேணுமா? எவ்வளோ கோவம் வருது பாருங்கள், மூஞ்சி பாரு. துபாய் சிஸ்டர் பாருங்க, உங்க வயிற்று பண்ற வேலை தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிருங்க, எனக்கு வேண்டாம். பின்ன என்ன வேணும் பாருங்க, இதுதான் வேணுமாமா. ஏங்க, இது சூடா இருக்குது, இது ஆறி போச்சு பாப்பா, இதை சாப்பிடு. சரி, இரு போடுற, இரு இந்த சாப்பிடு, இந்த சாப்பிடு. இவ்வளவு வேணா வேணா எடுத்துட்டு போங்க, நான் கொடுத்தறேன் உங்களுக்கு. எனக்கு வேண்டாம், வயிற்று வேண்டாம். நீ போறியா உங்களோட ஜாரியா? சி உன்கி சாத்து துபாய் சாத் ஜாரியா போறியா? நீ துபாய் போறியா? ஏய், துபாய் அத்தை வீட்டு போறியா? இங்க பாரு, வேணா அந்த சைடு மூஞ்சி திருப்பிக்கிட்டா. சரி ஃப்ரெண்ட்ஸ், டே விலாக் இன்னைக்கு இவ்வளோதான். இன்னைக்கு அவ்வளோக்கு எது ஒன்றும் சுறுசுறுப்பாக போகலன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் டைமிங் பற்றி நான் சொல்லிடுறேன். ஸ்கூல் டைமிங் உங்களுக்கு சொல்கிறதா, இந்த எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவ்வளோ சின்ன ஸ்கூலுக்கு மட்டும் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. கேந்திர வித்யாலயக்கு 18ஆம் தேதி என்னமோ சொல்லியிருக்காங்க எக்ஸாமு. நர்சரி ப்ரப்புக்கு இப்போ சும்மா டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. இந்த மாதத்தோடு முடிய போகுது இவங்களுக்கு. அடுத்த மாதத்துலேருந்து அடுத்த கிளாஸுக்கு போக போகிறாங்க. நம்ம ஊருக்கு இந்த ஊருக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுக்கு நீங்களே பாருங்களேன், இந்த ஊருக்கும் நம்ம ஊருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே விலாக் இவ்வளோதான், இதோட முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.